மனசு பத்தி நீங்க சொன்னீங்க, மனசுல வர எண்ணங்கள்னால நமக்கு நிறைய எனர்ஜி ட்ரெயின் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்கீங்க. இப்ப இந்த மனசுல எண்ணங்கள் வருது, தன்னே வருது, அப்போ அதோட ஐடென்டிஃபை பண்ணிக்காம இருக்கிறதுக்கு என்ன வழி, என்ன பண்ணலாம்? பிகாஸ் ஐடென்டிஃபை பண்ணினா எனர்ஜி போயிடும். ஐடென்டிஃபை பண்ணிக்காம இருக்கிறத வந்து ப்ராக்டிஸ் பண்றது டே டு டே லைஃப்ல ரொம்பவே ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா இருக்கு. அதுக்கு என்ன பண்ணணும்? ரொம்ப அருமையான கேள்வி. சரி, எந்த ஒரு பயிற்சியும் கஷ்டம்தான். நம்மெல்லாம் வந்து பிறந்த உடனே யாருமே நடக்கலை. நம்ம எல்லாருமே வந்து படுத்த ஒரு தன்மையில தான் வெளியில வர்றோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் மாசங்கள் எடுக்கும், நம்மளே பயிற்சி எடுத்து நம்ம வந்து திரும்பி படுக்க பார்க்குறோம். அப்புறம் எழுந்து உட்கார பார்க்குறோம், கீழே விழுந்துருவோம், நடக்க பார்ப்போம். நம்மனால நடக்கவே முடியாது, பிடிச்சு பிடிச்சு நடப்போம். ஒவ்வொரு தினம் தொப்பு தப்புன்னு விழுந்துட்டே தான் இருப்போம். ஆனா நம்ம விடுறதே இல்லை. நம்ம அந்த பயிற்சியை விடாம தொடர்ந்து பண்றதுனால தான் கடைசியில நம்ம நடக்க ஆரம்பிக்கிறோம். அந்த மாதிரி தான் முதல்ல இந்த எண்ணங்கள் வந்து இருக்கத்தான் செய்யும், வரத்தான் செய்யும். அதுதான் தியானம்னு நம்ம வந்து பண்ண சொல்றாங்க. அப்ப அந்த தியானம் பண்ற போது இந்த எண்ணம் வந்து நிக்கவே நிக்காது. அது பாட்டுக்கு நம்மளை குப்புற கவுத்திட்டேதான் இருக்கும், நம்ம விழுந்துட்டேதான் இருக்கும், ஐடென்டிஃபை பண்ணிட்டேதான் இருக்கும். ஆனா அந்த பயிற்சி பண்ணிட்டே இருக்கணும். ஆனா அந்த பயிற்சி பண்றது எப்படிங்கிறது தான் நிறைய பேர் கேட்கறாங்க. அப்ப என்ன பண்றதுன்னா, தேவையில்லாத நெகட்டிவிட்டி நம்ம வந்து பண்ணக்கூடாது, மனசுல எடுத்துக்க கூடாது. இன்னைக்கு நம்ம வந்து என்ன பண்றோம்னா, எல்லாத்துக்கும் இப்ப நம்ம வீடை வந்து சிலவங்களோட வீடை கிளீன் பண்ணணும்னா நிறைய நேரம் எடுக்கும். சிலவங்களோட வீடு வந்து ரொம்ப கம்மி நேரம் தான் எடுக்கும் கிளீன் பண்றதுக்கு. ஏன்னா குப்பைகளை நிறைய உள்ள கொண்டு வர மாட்டாங்க. குப்பைகளை நிறைய கொண்டு வரவங்களுக்கு அந்த வீடு நிறைய நேரம் எடுக்கும் கிளீன் பண்றது. அந்த மாதிரி நம்ம மனதுல யாரு என்ன கஷ்டம் கொடுத்தாலும் அந்த கஷ்டத்தை வெளியிலேயே டீல் பண்ணிட்டு அதை உள்ள கொண்டு வரக்கூடாது. எண்ணங்களா உள்ள கொண்டு வந்துட்டோம்னா நம்மளையே குப்பையை போட்டு நம்மளையே தான் அதை பொறுக்க பார்க்கணும். அப்ப என்ன ஆகும், ஒரு டபுள் செலவாயிருது. கொண்டு வர்றது மூலம் நம்ம பாக்யசக்தியை குறைச்சிடுறோம், இனி கிளீன் பண்றதுக்கு திருப்பியுமே பாக்யசக்தியை குறைக்க வேண்டியதா இருக்கு. அப்போ டபுள் செலவு அது. ஆனா சொல்றது ஈஸியா நான் சொல்லிடுறேன், ஆனா எனக்குமே தெரியாது எவ்வளவு கஷ்டம்னு. அப்ப என்ன பண்ணலாம்னா, முதல்ல நம்ம வந்து இந்த நெகட்டிவை நினைக்கிறத முதல்ல நிறுத்தணும் நம்ம. அதுதான் அந்த ஐந்தாவது நிலை. இதெல்லாம் இறைவனோட லீலைன்னு அதை ஏத்துக்கவே நம்ம மனசு பண்ணாது. ஆனா இதை ஏத்துக்கணும், அப்படிதான் நம்ம ஆணவம் வந்து அழியும். அது வந்து ஏத்துக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அந்த அதுக்குதான் இந்த பயிற்சி பண்ணிதான் ஆகணும். இது ஒரே நாள்ல எல்லாம் நடக்காது. நீங்க கூட எழுந்து நடந்தது ஒரு வினாடியில எழுந்து நடக்கல, பல வாரங்கள் பல மாதங்கள் எடுத்துதான் நடந்திருக்கீங்க. அந்த இந்த ஒரே ஒரு எண்ணம் நீங்க மனசுல வச்சுட்டீங்கன்னா இது ஒரு பயிற்சி, விடாம பண்ணிட்டே இருக்கணும். ஸோ இவ்வளோ நாள் எனக்கு தெரிஞ்சோ தெரியாம குப்பையெல்லாம் என் மனசுல கொண்டு வந்துட்டேன், நெகட்டிவிட்டேன், நான் பாசிட்டிவா இருந்து பழகிறேன் அப்படின்னு பழக ஆரம்பிச்சு வச்சுன்னா இந்த எண்ணங்கள் வந்து நிறைய நாள. நம்மளோட ராமாயண மகாபாரதம் எல்லாமே அதை தான் காமிக்குது. என்னன்னா, ராமாயணத்துல நாலு கல்யாணம் பண்ண உடனே அந்த வீட்டுல வந்து பிரச்சனைகள் ஆரம்பிக்குது. ஸோ இங்க வந்து இப்ப நம்ம யூனிஃபைல அஞ்சு விரல்ல நம்ம காமிக்கிறோம், உடல் மனம் அறிவு அப்படின்னு ஐந்து நிலை நம்ம காமிக்கிறோம். ஸோ எங்க வந்து நம்ம செலவு பண்ணிட்டோம்னா, பாக்யசக்தியை செலவு பண்ணிட்டோம்னா எங்க வந்து துண்டு விழுங்கிறது ஒவ்வொருத்தரோட நிலைகள் இருக்கு. சிலவங்களுக்கு பாருங்க, இப்போ ஒரு வீடு கட்டினா, ஒரு வாகனம் வாங்கினா, ஒரு கல்யாணம் நடத்தி நமக்கு வந்து ஃபைனான்சியல் இது வரும்போது முதல்ல அடி வாங்குறது ஹெல்த் தான் இருக்கும். ஆனா ஹெல்த்ல நம்ம நிறைய எனர்ஜி வச்சிருக்கோம்னா ஹெல்த்ல அடி வாங்காது. அடுத்தது ரிலேஷன்ஷிப்ல அடி வாங்கும், ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு சண்டை வரும், டிவோர்ஸ் ஆகும். ஆனா நம்ம என்ன நினைப்போம்னா, அந்த ஆள் தான் சரியில்லைன்னு. அப்படி இல்லை, நமக்கு அந்த சக்தி இல்லை. அதை புரிஞ்சுக்கிற ஒரு ஆளை புரிஞ்சுக்கிறதுக்கு சக்தி இல்லாத போது அங்கு விரிசல்கள் ஏற்படும். அதனாலதான் இன்னைக்கு ரிலேஷன்ஷிப்பும் உடையுது. ஸோ முன்காலத்துல ஒரு கல்யாணம் நடத்துற போது தான தர்மம் பண்ணி தான் அந்த கல்யாணத்தை நடத்துவாங்க. இன்னைக்கெல்லாம் தான தர்மம் எல்லாம் பண்றதே இல்லை. நம்ம வந்து வெறும் என்ஜாய்மெண்ட்டை மட்டும்தான் பண்றோம். அந்த ஒரு நாள் என்ஜாய்மெண்ட் தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா எனக்கு நிறைய பேர் தெரியும், அவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த கல்யாணம் முடிஞ்சு நிம்மதியா இருக்குது, டிவோர்ஸுக்கு தான் அவங்க வந்து எதிர்பார்ப்பாங்க. அது டிவோர்ஸ் தான் நம்ம பாக்குறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கு.
அதே மாதிரிதான் ஹெல்த்தும் நல்லா ஆரோக்கியமா இருந்திருக்கும், உடனே ஹெல்த் போயிடும். சோ பல பேர் எங்கிட்ட வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம் வரும்போது நான் முதல்ல கேட்கிற கேள்வி, 2.5 வருஷத்துல வீடு கட்டினீங்களா, கல்யாணம் பண்ணீங்களா, இல்லாட்டி வாகனம் வாங்கினீங்களா, ஏதாவது ஃபினான்ஷியலா, அவங்க எல்லாருமே முதல்ல கேட்பாங்க இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தங்க, நாங்க நோய்க்கு தானே கேட்டோம், நீங்க என்ன என்னமோ என்னமோ கேட்கறீங்க, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுன்னு. ஆனா நாங்க இப்ப நீங்க இருக்குன்னு இருக்கா இல்லையான்னு மட்டும் சொல்லலாம், ஆமா அதெல்லாம் நடந்தது அப்படிமா. ஆனா அவங்க யாரும் அதை தொடர்பு படுத்தி பார்க்கல. சோ நம்ம ராமாயண மகாபாரதம் இன்னைக்கெல்லாம் ஆன்மீக சொற்பொழிவுங்கிறது வெறுமனே வந்து கிருஷ்ணன் வந்து இப்படி சின்ன பருவத்துல அது பண்ணாரு, மாடு மேய்ச்சான், புல்லாங்குடல் ஊதுனா, ராசக்கிரீடை எல்லாம் பண்ணாரு, ராமன் வந்து போர் பண்ணனா, அதெல்லாமே தான் சொற்பொழிவா நடக்குது. அத வேண்டான்னு சொல்லல, ஆனா அது எல்லாத்தையும் மீறி வால்மீகி என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் ஏன் இந்த ராமாயணம் எழுதுனேன்னா, நம்மளோட பாக்யசக்தி போச்சுன்னா யாரா இருந்தாலும் அவதார புருஷனையா இருந்தாலும் கஷ்டத்துல போயிட வேண்டியதுதான். வியாசரும் அதுதான் சொல்றாரு. ஆனா இதை இந்த இன்னைக்கு எந்த ஆன்மீக குருகளும் யாரும் ஒண்ணுமே சொல்றதே இல்லை. நம்ம யூனிஃபைல தான் இதை தான் வந்து முக்கியமா சொல்லிட்டே இருக்கோம். சோ மகாபாரதத்துல பாத்தீங்கன்னா அதேதான், அந்த பெரிய இந்திரபிரஸ்தத்தை கட்டினோடனே கிருஷ்ணா வந்து 5 பேர்கிட்டே சொல்றாங்க தான தர்மம் பண்ணுங்க அப்படின்னா, அவங்க யாரும் அதை கேட்கல. அவங்க எல்லாம் நினைச்சாங்க அவங்க கொஞ்சம் அரிசியும் பருப்பு கொஞ்சம் மக்களுக்கெல்லாம் வந்து துணியெல்லாம் கொடுத்து அரிசியெல்லாம் கொடுத்தோன்னா அதோட பர்சன்டேஜ் வச்சு பண்ணல. அப்ப என்ன ஆச்சுன்னா, அவங்களுக்கு அவங்களுக்கு ஹெல்த்ல நல்லா இருந்தனால யாருக்கும் வியாதி வரல, பஞ்சபாண்டவர்களுக்கு யாருக்கும் வியாதி வரல. அடுத்தது மைண்ட் லெவல்லையும் ரிலேஷன்ஷிப்லையும் உறவுகள்லையும் அவங்க நல்ல எனர்ஜி போட்டு வச்சனால 5 பேருக்குள்ளாரையும் சண்டை வரல, திரௌபதியோடையும் சண்டை வரல. அடுத்தது அவங்களுக்கு அடி வாங்கினது ப்ரொஃபஷனல் அடி வாங்கிச்சு, நாடை விட்டு அவங்க அரசாட்சி போயிருச்சு. அது மட்டும் இல்ல, பெரிய லெவல்ல அவங்க வீடு கட்டி இது பண்ணதுனால பெரிய நஷ்டம் என்னன்னா, அவேர்னஸ்ல உலகமே சிரிக்கிற மாதிரி நீச்சமான ஒரு செயலை பண்றது தான் பெரிய எனர்ஜி லாஸ்ல பண்றது. அதனாலதான் ஒரு இன்னைக்கு வந்து நம்ம ரோட்ல எல்லாம் ஒரு குடிகாரனை பார்ப்போம், ஆனா அவனுக்கு காசு இல்லைன்னு சொல்லிட்டு அவனோட வைஃபை வந்து அடமானம் பண்ண வைக்க மாட்டாங்க. ஆனா பஞ்சபாண்டவர்கள நியாய தர்மம் எல்லாம் தெரிஞ்ச யுத்திஷ்டரன் அந்த அவேர்னஸ் எனர்ஜி போய் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, உலகமே சிரிக்கிற மாதிரி இன்னைக்கு நம்ம சொல்ற மாதிரி அவரோட வைஃபை வந்து வச்சு சூதாடினார். அதுதான் வந்து கிருஷ்ணா வந்து சொல்றார், அந்த எனர்ஜி போயிருச்சுன்னா நம்மள இந்த 5ல எங்க வேணாலும் அடி வாங்கலாம், அது எங்க வந்து பலம் இல்லாம இருக்கோ அதை வந்து ரொம்ப அடி வாங்கணும். சோ அதனாலதான் இன்னைக்கு நம்ம வந்து பாக்குறோம், வாஸ்து வீடெல்லாம் பார்த்து பார்த்து கட்டியிருப்பாங்க, அப்புறம் ஒரே குழப்பமா இருக்கும். ஜோதிடர்கிட்டலாம் கேட்பாங்க, ஐயோ அப்ப அவங்களுக்கு வந்து இந்த சால் எனர்ஜி லக் எனர்ஜி இதெல்லாம் அவங்களுக்கு தெரிய பாரம்பரியமா இதுதான் சொல்லிட்டு இருந்திருக்காங்க, அதெல்லாம் இன்னைக்கு பரம்பரை ஞானமெல்லாம் இல்லாம போனதுனால அவங்களுக்கு தெரிஞ்சதை வச்சு அவங்க என்ன சொல்லுவாங்க, ஓ வாஸ்து கட்டினது சரியில்லை, அது சரியில்லை, இது இடிச்சு கட்டுங்க, அது இடிச்சு கட்டுங்கன்னு சொல்லுவாங்க. உண்மையாலுமே நடக்கிறது இந்த எனர்ஜியை நம்ம வந்து லூஸ் பண்ணிட்டோம். எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் நல்ல வாஸ்து பாரம்பரியமான வாஸ்து வீடு வச்சுட்டு நல்லா தான் இருந்திருக்காங்க, ஆனா அதை இடிச்சுட்டு திருப்பியும் புது வாஸ்து கட்டின போது அவங்களுக்கு ஏதாவது, ஆனா அது வாஸ்துல பிரச்சனை இல்லை, அந்த வீடு கட்டணும்னா அதுக்கு ஈக்குவலா ஒரு டாக்ஸ் காஸ்மிக்கு கொடுக்கணும். ஏன்னா நம்ம யாரும் ஒரு செங்கல் மணல் 5 பூதங்களையும் நம்ம எடுத்துதான் ஒரு வீடை கட்டுறோம், ஒரு கல்யாணம் பண்றோம், எல்லாமே நம்ம வந்து இந்த பஞ்சபூதங்களை எடுத்துதான் நம்ம பண்றோம். அப்ப அந்த பஞ்சபூதங்களுக்கு நம்ம டாக்ஸ் கொடுத்தாகணும், அது வரி கொடுக்கலன்னா விட மாட்டாங்க. இப்ப நம்ம ஒரு ஹோட்டல்ல போய் தங்குறோம், ஜாலியா வந்து இருக்கணுங்கிறதுக்காக தான் வெக்கேஷனுக்காக போய் அந்த ஹோட்டல்ல ரூம் எடுக்கிறோம், ஆனா நம்ம வந்து அந்த ஹோட்டலுக்கான வாடகை கொடுக்காம வெளியில வந்தா விடவே மாட்டாங்க. நம்ம பழைய நகைச்சுவையிலலாம் வரும், ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுட்டு காசு கொடுக்க முடியலன்னா அவன் பிடிச்சு நம்மளை மாவாட்டம் வச்சிருவான். அதே மாதிரிதான் வந்து நம்ம கொடுக்காத டாக்ஸ், இந்த பஞ்சபூதங்களெல்லாம் என்ஜாய் பண்ற டாக்ஸ் கொடுக்கலன்னா நம்மளை வந்து சித்திரவதை தான் மனசுல நடக்கும். அதனாலதான் வந்து அந்த 2.5 வருஷத்துல ஏன் கணக்கு கேட்கிறோம்னா, அதுதான் சனியோட மூமெண்ட், சனி கிரகம் வந்து அந்த ஒரு ஆபீசர் மாதிரி ஒவ்வொரு 2.5 வருஷத்துல நம்மளோட டாக்ஸ் கணக்கை வந்து நடந்துட்டு இருக்கோம். அப்ப அதுதான் இந்த 7.5 நாட்டு சனின்னு எல்லாம் நம்ம சொல்றோம். இப்ப என்ன சொல்ல வரேன்னா, ராமாயணமும் மகாபாரதமும் இதுதான் சொல்லுது, சிலப்பதிகாரமும் இதுதான் சொல்லுது, அந்த பாக்யசக்தியை நம்ம இழந்துட்டோம்னா வாழ்க்கையில பெரிய கஷ்டங்கள் நம்ம அனுபவிக்க வேண்டி வரும். அது அவதார புருஷங்களா இருந்தாலும் அவங்களுக்கு அதே கதி தான்,
ஞானியா பிறந்தாச்சும் சொல்லிட்டு அவங்களுக்கும் இதேதான் கதி. சோ யாரு என்ன பண்ணாலும் இந்த பஞ்சபூத உடம்பை எடுத்துட்டு வந்து இந்த பஞ்சபூத உலகத்துல நம்ம வந்தாச்சுன்னா அந்த இதுக்கு கட்ட வேண்டிய காஸ்மிக் டாக்ஸ பண்ணலைன்னா ஜெயில எப்படி நம்ம வந்து இப்ப ஒரு லோன் வாங்கி நம்ம யாராவது கவர்மெண்டோட லோனை திருப்பி கட்டலைன்னா யோசிச்சு பாருங்க, கவர்மெண்ட நம்மளை பிடிச்சு ஜெயில போட்டுருவாங்க. ஆனா நமக்கு வந்து சாப்பாடுக்கெல்லாம் கவர்மெண்டே செலவு பண்ணும். சோ இது வந்து யாரும் யோசிக்கிறது இல்ல, நம்மளே கவர்மெண்ட்டுக்கு காசு கொடுக்கலாம். அப்புறம் எதுக்கு கவர்மெண்ட் நம்மளை பிடிச்சு ஜெயில போட்டுட்டு நமக்கு சாப்பாடு கொடுக்கணும், சம்பளம் கொடுத்து போலீஸ்காரங்களை வச்சு நம்மளை பார்க்கணும்னா நம்மளை வந்து மைண்ட் லெவல்ல அவங்க வந்து நம்மளை உட்கார வச்சு சிந்திக்க வைக்கிறாங்க. ஜெயில போட்டாதான் நம்ம பண்ண தப்பு, நம்ம அடைக்காத டாக்ஸ வந்து நம்ம வந்து யோசிச்சு வருத்தப்படுவோம், இன்னொருக்கா பண்ண மாட்டோங்க. அதே மாதிரிதான் நம்ம டாக்ஸ் அடைக்காததுனால வெறுமனே என்ஜாய்மெண்ட் மட்டும் பண்றது, அது திருப்பி கொடுக்காத டாக்ஸ்னால நம்ம வந்து அந்த வாழ்க்கை வந்து எல்லாம் இருந்தும் மன நிம்மதி இல்லாம நம்ம வருத்தப்படும். அது உடல்ல வருத்தப்படலாம், ரிலேஷன்ல வருத்தப்படலாம், பிசினஸ்லயும் வருத்தப்படலாம், இல்ல நம்மளோட அபிமான பிரச்சனையும் மாறத்தான் செய்யும். சோ இது எல்லாம் இந்த நாளிலேயே நமக்கு வந்து பெரிய கஷ்டங்கள் வரும். அஞ்சாவது சொல்லவே வேண்டாம், மோட்சமே கிடைக்காது. இதெல்லாம் தான தர்மம் எல்லாம் பண்ணாம எல்லாம் போனா, சேவையெல்லாம் பண்ணாம அந்த ஐந்தாவது நிலை நம்ம நினைச்சே கூட பார்க்கவே முடியாது. சும்மா தெய்வ பாட்டும் பாடி புக்கையும் படிச்சு, அது எந்த மதத்துல இருந்தது, ஹிந்துவா இருந்தாலும் கிறிஸ்டியனா இருந்தாலும் இஸ்லாமா இருந்தாலும் இல்ல நாத்திகனா இருந்தாலும், நம்ம எல்லாம் நினைக்கிற மாதிரி சும்மா எல்லாம் வந்து மோட்சம் கிடைக்காது. அது அந்த அளவுக்கு சக்தி இருந்தாதான் அந்த மோட்சத்தை நமக்கு வந்து. ஒரே ஒரு க்வெஸ்சன் தான், பெர்சன்டேஜ் ஆஃப் தான தர்மம் நம்ம எப்படி டிட்டர்மைன் பண்றது? இப்ப காஸ்மிக் டாக்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அந்த விஷ்ணு சக்திங்கிறது வரும்போது 50% கொடுக்கணும். அதனாலதான் நீங்க வந்து எல்லா விஷ்ணு கோவில்ல பாத்தீங்கன்னா துலாபாரம்னு இருக்கும், எடைக்கு எடைவு. திருப்பதியில போனீங்கன்னா எடைக்கு எடை கொடுக்கணும், குருவாயூர்ல போனீங்கன்னா துலாபாரம்ங்கிறது எடைக்கு எடை கொடுக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த விஷ்ணு கணக்கு நம்ம சம்பாதிக்கிறதுல 50% கொடுத்தாச்சுன்னா நம்ம வந்து காஸ்மிக் டாக்ஸையும் அடைச்சிட்டு நமக்கு ஈஸியா மோட்சத்துக்கும் வழி கிடைக்கும். ஆனா எல்லாருனாலையும் வந்து 50% எல்லாம் கொடுக்க முடியாது, ஏன்னா ஏற்கனவே நமக்கு வந்து இருக்கிற சம்பளமே பத்தாது, இதுல எப்படி பாதிக்கு பாதி கொடுக்கறது அப்படின்னு வரும்போது அடுத்தது தேவி கணக்குன்னு இருக்கு, அதுதான் 25%. இல்ல என்னால அதுவும் முடியாது அப்படின்னா மினிமம் ஆகுது 10% கொடுக்கணும்னு தான் கணக்கு இருக்கு. சரி எனக்கு 10 முடியாது அப்படின்னா 5%. சரி நம்ம லோன் எடுக்கிற மாதிரி தான், இப்ப கிரெடிட் கார்டெல்லாம் நம்ம வந்து கடன்ல எடுக்கிறோம், அந்த ரூல் பிரகாரம் கிரெடிட் கார்டு ஃபுல் அமௌண்ட் நம்ம பே பண்ணிடணும். ஆனா அவங்க என்ன சொல்லிடுறாங்க, சரி ஃபுல் அமௌண்ட் பே பண்ண முடியலையா, மினிமம் அமௌண்ட்டுன்னு ஒன்னு கொடுப்பாங்க. ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கணும், மினிமம் அமௌண்ட் பே பண்ணிட்டு நம்ம ஓ நான் வந்து என் லோன் அடைச்சாச்சு அப்படின்னு நினைக்கவே முடியாது, அது வட்டியில அது வரும். சோ ஏதாவது ஒரு ஜென்மம் வந்து அப்புறம் வந்து ரொம்ப உயிர் தியாகம் பண்ண வேண்டியிருக்கும், நாட்டுக்காக நம்ம இப்ப சோல்ஜர்ஸ் எல்லாம் பண்றாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஜென்மம் எடுத்து அதை அந்த கடனை தான் அடைக்க வேண்டியிருக்கு. சோ அந்த நீங்க கேட்ட கேள்விக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்னா, எவ்வளவு பர்சன்டேஜ் உங்களால முடியுமோ அதை அடைக்கிறது நல்லது. இப்ப லோன் மாதிரி தான், இவ்வளோ பர்சன்டேஜ் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சீக்கிரமா அடைச்சி தீக்கிறோமோ அந்த இதுல இருந்து நமக்கு வந்து விடுவு வரும். இல்லைனா என்னால கொஞ்சம் தான் பண்ண முடியும்னா இப்ப நம்ம என்ன சொல்றோம், மொத்த செலவை குறைச்சிட்டு நம்ம வந்து லோன் அமௌண்ட்டை கொஞ்சம் ஜாஸ்தியா கட்டலாம். இல்ல எனக்கு அதெல்லாம் முடியாது, ஏற்கனவே ஏகப்பட்ட கடன் அப்படின்னு சொன்னா அப்ப நீங்க குறைச்சு கட்டுங்க. பட் இது எல்லாமே கடைசியில வந்து நம்ம தலையில தான் வந்து விழ போகுது. ஸோ அப்போ அந்த மினிமம் பர்சன்டேஜ் நம்ம ஞானிகள்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, 10% நீங்க அடைச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய சுமை இல்லாம உங்களுக்கு வந்து இந்த ஜென்மங்களை கழிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப அருமையான கேள்வி, கரெக்டு தான். அதுதான் உழவார படையெல்லாம் இப்ப அதுதான், இப்ப நான் ஹோட்டல்ல சொன்ன கதை மாதிரி தான், இப்ப ஹோட்டல்ல போயிட்டு நான் நல்லா தின்னுட்டு எனக்கு வந்து காசு இல்லை அப்படின்னு சொன்னா அவன் என்ன சொல்லுவான், அப்ப நீ வந்து பின்னாடி வா, அந்த கிச்சனுக்கு வா, அந்த பாத்திரங்கள் எல்லாம் கழுவி கொடு,
உன் டைமை யூஸ் பண்ணி நீ வந்து அந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி கொடுத்துட்டேன்னா அவங்க விட்டுறாங்க இல்லையா. ஸோ அதனால சரி எனக்கு வந்து முடியலங்க, என்னால மாசம் மாசம் 10% கொடுக்க முடியல, அப்போ டைம் ஒதுக்கணும். அப்போ ஒரு சனி ஞாயிறு நமக்கு லீவ் இருந்ததுன்னா அந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியதா இருக்கு, அன்னைக்கு பார்த்து சேவைகள் நம்ம பண்ண வேண்டியதா இருக்கு. சமூக நன்மையா ஒரு 4 மரத்தையாவது நடலாம், 4 மரத்துக்காவது தண்ணியை ஊத்தலாம். எவ்வளவோ சேவைகள் இந்த உலகத்துக்கு நம்ம பண்ண முடியும். ஃப்ரீயா வந்து குழந்தைகளுக்கு டியூஷன் சொல்லி கொடுக்கலாம். ஆனா எல்லாமே காசு காசுன்னு பண்ணியாச்சுன்னா திருப்பி நம்ம பாக்கிய சக்தியை வச்சுதான் அந்த பைசாவை நம்ம வாங்குறோம் அப்படிங்கறத மறந்து போறோம். அப்போ அந்த உழவார படைங்கிறதெல்லாம் அந்த ஞானிகள்லாம் அதுக்கதான் அந்த பண்ணியிருக்காங்க. இன்னைக்கும் நிறைய குருமார்கள் எல்லாமே வந்து இந்த சேவைங்கிறத சொல்றான். ஆனா இதெல்லாம் புரிஞ்சுக்காதவங்க அவங்க ஏமாத்துறாங்க, அவங்க வந்து நம்மளை வச்சு வேலை வாங்க வச்சு அவங்க ஜாலியா இருக்காங்க அப்படின்னு எல்லாம் நம்ம வந்து நமக்கு அறிவு இல்லாம பேசுறோம். அப்போ அதனாலதான் நமக்கு இந்த கஷ்டங்கள்லாம் மாற மாட்டேங்குது. சோ நீங்க கேட்ட கேள்விக்கு எல்லாமே பைசாவா கொடுக்காட்டியும், ஆனா கட்டாயம் பைசா கொடுக்க வேண்டியது பைசாவும் கொடுத்துதான் ஆகணும். ஆனா நிறைய இத வந்து அந்த கடன் வந்து தீர்றது நம்மனால வந்து நம்ம உடலால அறிவால மனதால விழிப்புணர்வால நம்மனால எவ்வளவு சேவை பண்ண முடியுமோ அதை பண்ணியாச்சுன்னா அதுலயே கடன். ஹலோ, சொல்லுங்க சார். இப்போ நீங்க இந்த பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றீங்கல்ல, நம்ம சம்பாதிக்கிறதுல கொஞ்சம் கொடுக்கணும் சொல்றீங்கல்ல, இப்ப நம்ம கிட்ட ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க சார், ஸ்டாஃப்ஸுக்கு சேலரி எச்சா கொடுத்தா இல்ல அவங்களுக்கு வேற ஏதாச்சும் ஹெல்ப் எல்லாம் பண்ணோம்னா அந்த மாதிரி நம்ம புண்ணிய கணக்கு நம்மள சேருமா, இல்லைன்னா நம்ம நமக்கு தெரியாதவங்க யாருக்காச்சும் அப்படித்தான் கொடுக்கணுமாங்க சார்? ரொம்ப நல்ல கேள்வி. சி பிசினஸ் ரீதி இப்ப யூஎஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பாக்கியசக்தி ரொம்பவே குறையறது இல்லை. அவங்க நல்லா ஜாலியா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா நிறைய பேர் வந்து பிஸ்னஸ் பண்ணுவாங்க, வேலை வாய்ப்புகள் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ இங்க அப்படி இல்லை, நம்ம வேலை வாய்ப்பு உண்டு பண்றதை விட வீடு காரு இதெல்லாம் அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லலை, அது அதை விட நம்ம அதுல அதிகமா சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு நண்பர் ஒருத்தர் இருக்காரு, அவரை வந்து பைசா அவர் எப்படி பண்ணிட்டாருன்னா கீழே வந்து அவருக்கு தங்கறதுக்கு கீழே வந்து பிசினஸ்க்காக அவர் பில்டிங்க கட்டினாரு வீடு, மேல வந்து அவர் தங்கறதுக்காக பண்ணிட்டாரு. அப்புறம் அந்த கீழே அவரு அப்படின்னா வீடு கட்டினது எல்லாரும் வீடு கட்டுற போது பெரிய அளவுல பிரம்மாண்டமா செலவு பண்ணுவாரு, அவரும் பிரம்மாண்டமா பண்ணாரு, ஆனா அவருக்கு பெரிய பாக்கிய சக்தி இழப்பு வரல. ஏன்னா பாதிக்கு பாதி அவர் என்ன பண்ணிட்டாருன்னா பாதி வந்து அவரு வந்து தன்னோட வீடு சுகத்துக்காகவும் கட்டிட்டு பாதி வந்து பிசினஸ்க்காக பண்ணி அந்த பிசினஸ்ல நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தார். அப்ப என்ன ஆகுது, அது சமூக நன்மையா மாறுது. சோ இந்த பிசினஸ் தொடங்கிறது நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கறது பெரிய ஒரு நற்காரியம். ஏன்னா இன்னொருத்தருக்கான வாழ்வு ஆதாரத்தை நம்ம பண்றோம், அப்ப அது ஒரு சமூக நன்மை நன்மை தான். அதுல வந்து எம்ப்ளாயர்ஸ்க்கு வந்து நம்மனால முடிஞ்சது கொடுக்கறதும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போனஸ் கொடுக்கறதும் அவங்களோட வாழ்க்கையில பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறதுக்கு நம்ம வந்து பண்ற முயற்சிகளும் உறுதிய பாக்கிய சக்தியா நமக்கு வரப்போகுது. ஆனா அது உடனே இந்த ஜென்மத்துல வராது, ஏன்னா அது அடுத்த ஜென்மத்துலதான் அதை பார்க்க முடியும். சோ ஆனா நம்ம வந்து எனக்கு அடுத்த ஜென்மெல்லாம் இருக்கிறதெல்லாம் தெரியாது, நான் இப்பவே இது பண்ணணும்னா அது நம்மளோட அறிவு கட்டத்தனம், அதுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. சோ நீங்க கேட்ட கேள்விக்கு எம்ப்ளாயர்ஸை நல்லா வச்சிருக்கிறதும் அது பெரிய ஒரு நல்ல ஒரு காரியம்தான். ஆனா அதுல வந்து கிறுக்குத்தனமாகவும் நம்ம பண்ணவும் முடியாது, ஓவராவும் கொடுக்க கூடாது, அதே நேரத்துல அவங்கள வருத்தி நம்ம பைசாவும் பண்ணக்கூடாது. அப்போ நம்மளோட சம்பாத்தியத்துல அந்த பைசாவை நம்ம ஒரு வீடு வாங்கவோ எதுவா பண்ணாலும் அதுல கொஞ்சமாவது ஏதாவது ஒரு வழியில சமூக நன்மையா அமையணும். சிலவங்க வீடெல்லாம் கட்டிட்டு அந்த வீடுல ஒரு பகுதியை வந்து ஒரு ஸ்கூல் நடத்துறதுக்கு கொடுத்துருக்காங்க, ஆஸ்பத்திரி நடத்துறதுக்கு கொடுத்துருக்காங்க. நானும் என்னோட வைஃபும் போன மாசம் யூஎஸ்ல போயிருந்தோம், அங்க வந்து ஒரு லேடியை பார்த்தோம், அவங்க டாக்ஸே 180 மில்லியன் கட்டுறாங்க. அப்ப எவ்வளவு பெரிய செல்வந்தர்னு பாருங்க. ஆனா அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்டு இறந்த போது அவங்களோட சொத்தை வந்து பசங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியா கொடுத்து மேக்சிமம் வந்து யூனிவர்சிட்டிக்கெல்லாம் ரீசர்ச்சுக்கு அதுக்கெல்லாம் தான் கொடுத்துருக்காங்க.
ஸோ இன்னைக்கு யூஎஸ்லாம் பார்க்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸுக்கெல்லாம் ரீசர்ச் ஃபண்ட் எல்லாம் எங்கிருந்து வருது? கவர்மெண்ட் ஒன்றும் கொடுக்கறது இல்லை, கவர்மெண்ட் ரொம்ப கம்மியாக தான் கொடுக்குது. எல்லாமே மக்களோட தான தர்மம் பைசா வச்சு தான் யூஎஸ்ல ஏகப்பட்ட ரிசர்ச் நடக்குது. நம்ம ஊர்லயும் அப்படிதான் இருந்தது. ஆதி காலங்கள்லாம் நம்ம பல்கலைக்கழகங்கள் நம்மளோட சித்தர்கள் ஞானிகளுக்கு எல்லாமே வந்து அரசர்கள் தான் பண்ணியிருக்காங்க. அந்த அரசர்களுக்கு யாரு பண்ணாங்க? ஒவ்வொரு விவசாயிகளும் தன்னோட விவசாய பூமியில இருந்து ஒரு அமௌண்ட் நெல்லை வந்து அரசனுக்கு கொடுத்து அதை வச்சுதான் அத கோவிலுக்கும் அரசனுக்கும் கொடுத்து அது மூலம் நல்ல நல்ல காரியங்கள்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ எது பண்ணனாலும் நம்மளும் சந்தோஷமா அதை வாழ்க்கை என்ஜாய் பண்ணணும், மற்றவங்களுக்கும் பிரயோஜனமா இருக்கணும். ஆனா இன்னைக்கு நமக்கு நம்மெல்லாம் அதை பண்றது இல்லை. நான் மட்டும் நல்லா இருக்கணும், என் குழந்தைகளுக்காக நான் நிறைய சேர்த்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு குழந்தைகளை என்ன பண்றாங்கன்னா நம்மளெல்லாம் கொண்டு வந்து முதியோர்களத்துல கொண்டு வந்து போட்டுறாங்க. அப்புறம் அந்த பைசா வந்து அவங்களுக்கும் பெருசா யூஸ் ஆறது இல்லை. ஸோ இன்னைக்கு வந்து இன்னைக்கு இருக்கிற இந்தியால ஏகப்பட்ட பிரச்சனையும் ஏகப்பட்ட இதெல்லாமே வர்றது இந்த தான தர்மம் இல்லாம போனதுனாலதான். சோ உங்களோட கேள்விக்கு இதுதான், நம்ம கட்டாயம் வந்து வாழ்க்கைய நம்ம என்ஜாயும் பண்ணும், அதே நேரத்துல சமூக நன்மையும் பண்ணாதான் அந்த பாக்கிய சக்தி திரும்ப நமக்கு கிடைக்கும். அல்லாட்டி வெறும் செலவா போய் நம்ம வந்து கஷ்டப்பட வேண்டியதா போகும். இன்னொரு கேள்விங்க. ஆ சொல்லுங்க. இப்ப நம்ம செய்யக்கூடிய தர்மம் தவறான இடத்துக்கு நமக்கு தெரியாம தவறான இடத்துக்கு போச்சுன்னா அதனால வர்ற பாதிப்பு நமக்கு வருங்களா? இது எப்படி நமக்கு தெரிஞ்சுக்கிறது? எப்படி? நல்ல ஒரு கேள்வி. நம்ம கொடுக்கற பைசா யாருக்காவது அவங்க வந்து அது நல்ல வழிக்கு யூஸ் பண்றாங்களா கெட்ட வழிக்கு யூஸ் பண்றாங்களான்னு கட்டாயம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும், அத சரியாவும் தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அத கெட்ட வழியில அவங்க பயன்படுத்திட்டீங்கன்னா பயன்படுத்திட்டாங்கன்னா அதுக்கு விளைவு நமக்கு வராது, ஏன்னா நம்ம தெரியாம பண்ணிட்டோம். ஆனா நம்ம வந்து தெரிஞ்சும் நம்ம அவங்களுக்கு அந்த நிறுவனத்துக்கு கொடுத்துட்டு இருந்தோம்னா அது நம்மளோட அப்போ நமக்கு பாதிப்பு ஏற்படும். அதனாலதான் இந்த விழிப்புணர்வோட செய்ய வேணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ யாருக்கு கொடுக்குறோம்? அது சமூக நலத்துக்காக அது போகுதா? ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் அதனால மேம்படுதா? அந்த மாதிரி தான் நம்ம இப்போ ஸ்டாக்கே நம்ம போடுறோம். ஸ்டாக்கை வந்து ஸ்டாக்கை போட்டால் ஸ்டாக் மார்க்கெட்லாம் நிறைய பைசா நமக்கு வருது. அதே தான் இந்த பாக்கியசக்தியோட அதே பேட்டர்ன் தான். ஸோ நம்ம எங்கே பார்த்து ஸ்டாக்கு போடுறோம், எந்த கம்பெனி வந்து நிறைய சமூகத்தில் அவங்களோட ப்ராடக்டை விற்று அவங்களுக்கு நிறைய வரவு வருதோ அந்த கம்பெனியில் பார்த்து தான் நம்ம ஸ்டாக் போடுவோம். நம்ம போய் வந்து மோசமான பர்ஃபார்ம் பண்ற கம்பெனில ஸ்டாக் போட்டா நம்ம இருக்கிறத நம்ம தொலைச்சிருவோம். ஸோ அதே மாதிரிதான் நம்ம வந்து ஒரு தான தர்மம் பண்ற போது எந்த நிறுவனமோ அல்லாட்டி ஒரு நபரோ யாரு அதிகமா விழிப்புணர்வோட சமூக நன்மை பண்றாங்க அவங்களுக்கு நம்ம கொடுக்கற போது அந்த பாக்கிய சக்தியோட ஸ்டாக்கு நமக்கும் வந்து சேரும். அதனாலதான் ஆதி காலத்துல கோவிலுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஏன்னா அந்த கோவில்ல நற்காரியங்கள் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இன்னைக்கு கோவில்களுக்கெல்லாம் நற்காரியம் பண்றவங்களுக்கு அதுக்கு வழியும் விடுறது இல்லை, பண்ற கோவில்களும் ரொம்ப ரொம்ப கம்மி தான். அதனால இன்னைக்கு எல்லாம் கோவில்களுக்கு கொடுத்துட்டு பெரிய பிரயோஜனம் இல்லை. Thank you all for joining us. Thank you, Pradeep sir.